அனைவருக்கும் வணக்கம். விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னம், ஆண் பெண் இருபாலர்களுக்குமான 2024 அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பை பார்க்கின்ற போது, இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு 4 சனி, 5 ராகு, 7 குரு, 8 செவ்வாய், 11 இடத்தில் கேது, புதன், சூரியன், 12 சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சிகளை பார்க்கின்ற போது, அக்டோபர் மாதம் 6 தேதி புதன் ராசிக்கு 12 இடத்தில் சஞ்சரிக்கவிருக்கிறார். அக்டோபர் 14 தேதி சுக்கிரன் ஜென்மராசிக்குள் நுழைகிறார். 18 தேதி சூரியன் ராசிக்கு விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார். 23 தேதி செவ்வாய் 9 நீச்ச நிலையில் பயணிக்கவிருக்கிறார். இவைகள்தான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான கிரக பெயர்ச்சிகளாகும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் 11 இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 10 அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 11 இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சூரிய பகவான் லாபஸ்தானத்திற்குள் இருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. சூரிய பகவானுக்கு லாபஸ்தானம் என்பது அதிர்ஷ்டகரமான இடமாகும். சூரியன் 11 இடத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அலைச்சல் குறையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் நிறைந்து கிடைக்கும். இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியான, கல்விக்கு நாயகரான புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். புதன் பகவான் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். அக்டோபர் மாதம் 6 தேதி வரையில் புதன் லாபஸ்தானத்திற்குள் இருப்பார். அக்டோபர் 6 தேதிக்கு பிறகு புதன் பகவான் ராசிக்கு 12 இடமான செலவு ஸ்தானத்திற்குள் நுழைகிறார். புதன் பகவான் 12 இடத்தில் பயணிக்கும் போது உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். அதாவது, இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்து, நிலம், வீடு, வீட்டுமனை, பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 14 தேதி வரையில் சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானாலும் உங்களுக்கு விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறும். புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கான யோகங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல், நீங்கள் கட்டக்கூடிய வீடு என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பங்களா போன்றதாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை சுக்கிர பகவான் அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல், உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்து சேமித்து வைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கிறார். சுக்கிரன் 12 இடத்தில் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு சுப செலவுகளுக்கு பஞ்சமிருக்காது. வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருள்கள், அத்தியாவசியமான பொருள்கள், சொகுசான பொருள்கள் என அனைத்தையும் வாங்கக்கூடிய யோகத்தை அள்ளி கொடுப்பார். அக்டோபர் மாதம் 14 தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார். வாகனக்காரன் சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிக்கும் போது நீங்கள் புதிதாக சொகுசான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். ஏனெனில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 7 அதிபதி சுக்கிரன். இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் அமர்ந்திருக்கும் போது 7 இடத்தின் ஆதிபத்தியங்கள் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிப்பதால் நல்ல பணப்புழக்கங்கள் ஏற்படும். பணவரவு அதிகரித்து பொருளாதார நிலை உயரும். அக்டோபர் மாதம் 14 தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. இந்த ஒரு மாத காலகட்டத்திற்குள் நீங்கள் மிகப்பெரிய தனவரவால் உயர்நிலைக்கு செல்ல முடியும். ஏனெனில் குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது மட்டுமில்லாமல், குரு அமர்ந்த வீட்டுக்குரிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள், கற்பனைகள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இந்த அக்டோபர் மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசியை குரு பகவான் ராசிக்கு 7 இடத்திலிருந்து கொண்டு பலமாக பார்த்து கொண்டே இருக்கிறார். குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் நிறைய நன்மைகள் நடக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும், சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் ராசிக்கு 4 இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சுமார் 1.5 வருடங்களுக்கு மேலாக உங்களுடைய ராசிக்கு 4 இடத்தில் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்.
ஏழரை சனி காலகட்டங்களைப் போல அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்களும் மோசமான காலகட்டங்கள் என்றாலும் கூட இந்த அக்டோபர் மாதத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் சுப பலத்துடன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சனி பகவானால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசியை பலமாக வக்ரநிலையில் சுபபலத்துடன் பார்வையிடுவதால் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானும் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டே இருப்பதால் உங்களுக்கு கூடுதல் இரட்டிப்பு நன்மைகள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அர்த்தாஷ்டமசனி காலகட்டமாக இருந்தாலும் கூட சனி ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். பதவி உயர்வுகள், வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் உங்களை வந்து சேரும். உத்தியோகத்தை இழந்தவர்களுக்கு மறுபடியும் உத்தியோகம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு. எனவே இந்த காலகட்டத்தில் மனதில் நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளின் படிப்பில் இருந்து கொண்டிருந்த கவனச்சிதறல்கள் குறைந்து படிப்பில் நல்ல பல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்களில் இருந்து கொண்டிருந்த தடைகள், தாமதங்கள், தோஷங்கள் விலகி சுபகாரியங்கள் இனிதாக நடந்தேறும். வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. பழைய வண்டி வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. உங்களுடைய தாயாருக்கு சனி நேர்கதியில் அர்த்தாஷ்டமசரியாக இருக்கும் போது இருந்து கொண்டிருந்த தொல்லைகள், தொந்தரவுகள், உடல் உபாதைகள் அனைத்தும் இந்த சனி வக்ரநிலை காலகட்டத்தில் விலகி உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் விலகும். உங்களுக்கு அர்த்தாஷ்டமசனியால் ஏற்படக்கூடிய கண்டங்கள், காயங்கள், விபத்துக்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் தவிர்க்கப்படும். வருகின்ற 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு அர்த்தாஷ்டமசனியின் பாதிப்புகள் முற்றிலுமாக குறைந்துவிடும். அதன் பிறகு சொந்த தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் என அனைவருக்கும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த அக்டோபர் மாதத்தில் வயதானவர்களுக்கு கூட உடல் ஆரோக்கியம் மேம்படும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மலை போலான கஷ்டங்கள் அனைத்தும் உருகிய பனி போல் விலகும். இந்த காலகட்டத்தில் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அவற்றை தாங்கக்கூடிய சக்திகளை கொடுப்பது மட்டுமில்லாமல் அவற்றின் பாதிப்புகள் குறையும். குரு ராசிக்கு ஏழிலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் வெகுகாலங்களாக திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னக்காரர்களுக்கு திருமணமாகாமல் திருமண தடைதாமதங்கள், தோஷங்களால் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து இனிதாக திருமணம் நடந்தேறும். புத்திரகாரகரான குரு பகவான் ஏழிலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு. காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடும். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலத்திற்கு சென்று பிழைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஏனெனில் குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள், மன அழுத்தங்கள் அனைத்தும் விலகும். 2025 மே மாதம் வரையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழிலிருந்து கொண்டு ஜென்மராசியை பார்ப்பார். இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழிலிருந்து எட்டாம் இடத்திற்கு செல்வதற்குள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் செல்ல மாட்டார். எனவே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட நன்மைகள் ஆகும். குரு பகவான் மிகப்பெரிய சுபகிரகம். இப்படிப்பட்ட குரு பகவானின் நேரடி பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பதால் குரு பகவானால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை குரு பகவானால் கிடைக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் மறைந்திருப்பதால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று பிழைக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற போது எட்டாம் இடம் வில்லங்கஸ்தானம் என்பதால் உங்களுக்கு சிறு சிறு வழக்குகள் வரலாம். சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசும்போது நிதானத்துடனும் கவனத்துடனும் பேச வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளை எச்சரிக்கையுடன் பிரயோகம் செய்ய வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கான தீர்வு காணும் முயற்சிகளை தள்ளி போடுவது சிறப்பு.
இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சித்தால் அந்த பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே சற்று பொறுமையுடன் நிதானத்துடனும் இருப்பது சிறப்பு. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்குள் இருப்பார். எனவே அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரையில் சற்று நிதானத்துடனும் விழிப்புணர்வுடனும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருப்பது சிறந்தது. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த அக்டோபர் மாதத்தில் 14ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பார்க்க முடியும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது அக்டோபர் 21, 22, 23. இந்த தினங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும்.